எவ்ரிவன், வெல்கம் டு சயின்ஸ் ரிசர்ச் தமிழ் சேனல். இந்த உலகத்தில் இருக்க மக்களுக்கு வரக்கூடிய நோயில் டாக்டர்ஸ் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காத ஒரே நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பாக்ஸ், அதாவது அம்மை நோய் தான். இந்த அம்மை நோய் ஏற்படுறது அம்மனோட கோபத்தால் தான் வருது அப்படின்னு சொல்லி சில மூட நம்பிக்கைகள்லாம் இருக்குது. ஆனால் அப்படிலாம் எதுவும் கிடையாது. கோடை காலத்தில் வரக்கூடியது தான் இந்த அம்மை நோய். கோடை காலத்தில் வெப்பம் அதிகமாகிறதுனால பூமி சூடாகி அசுத்தமாக இருக்க இடத்துல உள்ள கிருமிகள் எல்லாம் உயிர் பிழைச்சி எல்லா இடத்துக்கும் பரவ ஆரம்பிச்சிடும். அப்படி பரவக்கூடிய ஒரு கிருமி தான் வாரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ். இந்த வைரஸ் மூலமாக தான் அம்மை நோய் வருது. இந்த அம்மை நோய் வரத்துக்கான அறிகுறிகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் சாதாரணமான காய்ச்சல், தலைவலி, சோர்வு இதெல்லாம் இருக்கும். அப்புறம் ஒரு 2-3 நாளையில் காய்ச்சல் வந்துட்டு அதிகமாகும், அரிப்பு, எரிச்சல் இதெல்லாம் ஏற்படும். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக எல்லா இடத்துலையும் நீர் கோர்த்துக்கும். இது மற்ற இடத்துலலாம் அதிகமாக இருக்கிறத விட முகத்தில், அக்குளில், மார்பகமில், வயிறில், முதுகில், இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே ரொம்பவே அதிகமாக இருக்கும். மேக்ஸிமம் 15 நாளைக்குள்ளே குணமாயிடும். அதுக்கப்புறம் அந்த அம்மை தழும்புகள் எல்லாமே கொஞ்ச நாளையில கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிடும். சரி, இந்த அம்மை நோய் எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு காற்றில் பரவக்கூடிய ஒரு நோய் தான். ஸோ வந்துட்டு ஒருத்தங்க இரும்புறது மூலியமாக தும்மல், எச்சில், அதுக்கப்புறம் ஒருத்தங்களை தொடுறது மூலியமாக, இதன் மூலியமாலாம் காற்றில் ஈஸியாக பரவிடுது. ஸோ இது காற்று மூலியமாக பரவக்கூடிய நோய் அப்படிங்கிறதுனால மோஸ்ட்டாக வீட்டில் ஒருத்தருக்கு அம்மை நோய் வந்துட்டாவே வீட்டில் இருக்க எல்லாருக்கும் வர அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ ஒரு டைம் அம்மை நோய் வந்துட்டால் மறுபடியும் லைஃப் லாங் அம்மை நோய் வராது அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு டைம் வந்திருந்தால் அவங்களுக்கு மறுபடியும் வரும். அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா ரீஆக்டிவேஷன் தான். அதாவது இந்த நோய்க்கான கிருமி அவங்க உடம்புல முழுசாக அழிஞ்சிருக்காது, அவங்களோட நரம்பு மண்டலமில் தங்கியிருக்கும். எப்போ இவங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகுதோ அப்போ அந்த வைரஸ் கிருமி மறுபடியும் அவங்க உடம்புல பரவும். அப்போதான் அவங்களுக்கு திரும்பவும் அம்மை நோய் வருது. சரி, கர்ப்பிணி பெண்களுக்கு அம்மை நோய் வந்தா ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் 6 மாசத்துக்குள்ள அம்மை நோய் வந்தா அவங்க வயிற்றுல வளர குழந்தைகளுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும். அதாவது குழந்தைக்கு மூளை வளர்ச்சி இல்லாம போகலாம், ஸ்கின்ல ப்ராப்ளம் வரலாம், கை கால் வளர்ச்சி இல்லாம போகலாம், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்படலாம். மோஸ்டா பிரெக்னண்டா இருக்க ஃபர்ஸ்ட் 3 மாசத்துக்குள்ள அம்மை நோய் வந்தா குழந்தை கண்டிப்பா ஏதாவது ஒரு குறைபாடோட தான் பிறக்கும். ஸோ கண்டிப்பாக பிரெக்னன்சி டைமில் அம்மை போட்டவங்களை வந்துட்டு பார்க்க போகக்கூடாது, அந்த இடத்துக்குலாம் போகிறத கண்டிப்பாக தவிர்க்கணும். அதுவே 8வது 9வது மாதம்ல அம்மை வந்தால் நம்ம மோஸ்ட்டாக பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, குழந்தை வந்துட்டு நார்மலாக தான் பிறக்கும். சரி, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அம்மை வந்துட்டால் நம்ம பாரம்பரியமாக கடைபிடிக்கிற விஷயம் எல்லாமே நல்லது தானா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக எல்லாமே நல்லது தான். வீட்டை விட்டு வெளியே போகாமல் இருக்கிறது, வேப்பிலை மஞ்சள்லாம் போட்டு குளிக்கிறது, இது எல்லாமே நல்ல விஷயம்தான். ஆனால் இப்போ குழந்தைங்களுக்கு, வயசானவங்களுக்கு, ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கெலாம் வந்துட்டு அம்மை போட்டால் அதை வந்துட்டு நம்ம சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. வேறு ஏதாவது பிரச்சனை வரவும் வாய்ப்பு இருக்குது. மூளை காய்ச்சல், நியூமோனியா போன்ற நோய்கள் வரவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த அம்மை நோய்க்கான ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போலாம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் நிறையா வந்துடுச்சு. ஸோ நம்ம அலட்சியமாக இருக்காமல் ஸ்டார்டிங்லேயே இதை பார்த்து க்யூர் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.